எங்களின் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய தலைப்பானது இலக்கை அடைவதற்கான படிநிலைகள் என்ற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இருக்கும். தட்ஸ் கால்ட் அஸ் அன் கோல். அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கோல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது எந்த விதமான இலக்குமே இல்லாமல் ஒரு மனுஷன் பிறந்து ஒரு மனுஷன் இறந்து போகிறான் அப்படின்னா அவனால் சமுதாயத்திற்கும் எந்த விதமான பலனும் கிடையாது, அவனுக்கு சொந்த அவனுடைய ஃபேமிலிக்கும் எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது. நம்ம கண்டிப்பாக உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய டீச்சர் ஆகணும், ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற நிறைய இலக்குகள் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பீப்புள் அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆகிட்டே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இருக்கும். அப்படியாப்பட்ட இலக்குகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு அடைவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த வீடியோவில் இந்த பதிவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதில் எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் ஒரு 5 வழிமுறைகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சொல்கிறாங்க. அதாவது ரவீந்த் சர்மா சொல்ல சொல்ல வாழ்க்கையை பற்றி சொல்ல சொல்ல வாழ்க்கையுடைய நோக்கமானது நோக்கமுடைய வாழ்க்கையை வாழ்வது தான் என்பது தான் ரவீந்த் சர்மாவுடைய கருத்து. அதாவது நோக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னா இந்த சமுதாயத்திற்கும் எந்த விதமான பலனையும் தராது, உங்களுடைய குடும்பத்திற்கும் எந்த விதமான பலனையும் தராது. அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இருக்கணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ்ட்லாம் இருக்குது, எத்தனையோ வழிகள் இருந்தாலும் ஒரு 5 முக்கியமான வழிகளை மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து கிரியேட் மென்டல் பிக்சர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் கிரியேட் மென்டல் பிக்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை அப்படின்னா வந்து நான் சயின்டிஸ்ட் ஆனால் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தினசரி என்ன பண்ணுறேன், காலையில் 1 hour என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் சயின்டிஸ்ட் ஆனால் எப்படி இருக்கும், என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும், என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மைண்டில் நினச்சிக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. அதுதான் அப்துல் கலாம் அழகாக சொன்னார், கனவு காணுங்கள் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் சின்ன வரியில் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து இதை சொல்லி முடிச்சாருங்க. அப்போ முதல் ஸ்டெப் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவருடைய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து மேக் த கிரியேட் மென்டல் பிக்சர். கிரியேட் த மென்டல் பிக்சர் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா வந்து முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரியேட் பாசிட்டிவ் ப்ரெஷர். நெகட்டிவ் ப்ரெஷர் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து மனிதனுடைய உடம்புக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து கேடு. பாசிட்டிவ் ப்ரெஷர்னு சொல்ல சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குன்னு சொல்லி சில வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எனக்கும் சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சில வெல்விஷர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், என்னுடைய கோலை பற்றி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லணும். ஓகே, நான் வந்து இப்படி ஒரு கோல் வச்சுருக்கேன், இது ஒரு நான் அச்சீவ் பண்ணணும் அப்படியே சொல்ல சொல்ல நம்ம லைஃப்பில் சில நேரத்தில் டவுன் ஆனால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சில பாசிட்டிவ் ப்ரெஷர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. இப்போ கோலை அச்சீவ் பண்ணதுக்கு உண்டான ரெண்டாவது வழிமுறை என்ன சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து கிரியேட் பாசிட்டிவ் ப்ரெஷர். மூணாவது வழிமுறை பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் ஸ்டெப் வந்து என்ன சொன்னேன், கிரியேட் மென்டல் பிக்சர்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக் பாசிட்டிவ் ப்ரெஷர்ஸ். மூணாவது ஸ்டெப் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக் டெட்லைன். கண்டிப்பாக டெட்லைன் இல்லாமல் நம்ம ஒரு இலக்கை நிர்ணயித்தோம் அப்படின்னா வந்து அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. இலக்கிலே கோலையே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் அன் ஷார்ட் டைம் கோல், ஒரு 2 வருஷம் இல்லாட்டி 3 வருஷத்தில் அச்சீவ் பண்ணக்கூடியது. செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் அன் லாங் டைம் கோல், ஒரு 10-15 வருஷத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்களை லாங் டைம் கோல் சொல்லுவாங்க. அப்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ 2021 நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் டெட்லைன் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இலக்குக்கு மூணாவது இலக்கு அடைவதற்கான மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து ஓகேவா, அந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் விஷயம் என்ன சொன்னேன், மென்டல் பிக்சர்ஸை கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர்ஸை கிரியேட் பண்ணணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து டெட்லைனை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நாலாவது ஸ்டெப், நாலாவது வழிமுறை என்ன அப்படின்னா வந்து ஃபாலோ த ரூல் ஆஃப் மேஜிக் 21 அப்படின்னு சொல்லணும். ஃபாலோ இந்த மேஜிக் 21 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டீஸும் ஒரு பிஹேவியரும் உங்களுக்கு வர்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து குறைஞ்சது 21 நாளாவது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் கிரியேட் மென்டல் பிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைஞ்சது 21 நாளாவது என்ன பண்ணணும், அந்த ப்ராக்டிஸை என்ன பண்ணணும், திரும்ப பண்ணணும். இப்போ பண்ண சொல்ல என்ன பண்ணணும், அது 21 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிடணும், அது ஒரு பிஹேவியராக என்ன பண்ணிடணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா வந்து மாறிடும்.
இப்போ நாலாவது ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா வந்து கிரியேட் ஃபாலோ தி மேஜிக் ரூல் ஆஃப் 21 அப்படின்னு 21 அந்த ஆக்டிவிட்டீஸை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது உங்களுடைய பிஹேவியராக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மாறும். அஞ்சாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் என்ஜாயிங் த ப்ராசஸ். ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும், ஏகப்பட்ட சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது அழகான பழமொழி சொல்லுவாங்க, நீ போகக்கூடிய பாதையிலே எந்த விதமான பிரச்சனைகளையும் நீ சந்திக்கவில்லை என்றால் நீ போகக்கூடிய பாதை தவறான பாதை அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த இலக்கை அடைய சொல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட நெருக்கடிகளையும், வாழ்க்கை என்பதே அழகான நெருக்கடிகளின் தொகுப்பு என்று சொல்வார்கள். எல்லா விதமான நெருக்கடிகளையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அனுபவிக்க வேண்டியிருக்கும், ஏகப்பட்ட இழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும், ஏகப்பட்ட நெருக்கடிகளை பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும், மனரீதியான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லா நெருக்கடிகளையும் சந்தித்து எல்லா விஷயங்களையும் தாண்டி போனால் தான் என்ன பண்ண முடியும், இலக்கை நீங்கள் நெருங்க முடியும். அப்பவும் தான் இலக்கும் உங்களை நோக்கி வரும், நீங்களும் இலக்கை நோக்கி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து செல்வீங்க. இப்போ இந்த அஞ்சு விதமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன இலக்கை ஃபிக்ஸ் பண்ணாலும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணலாம். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், முதல் விஷயம் மேக் மென்டல் பிக்சர்ஸ் ஆர் கிரியேட் மென்டல் பிக்சர்ஸ். ரெண்டாவது வந்து என்ன சொன்னேன், முதல் வந்து மேக் மென்டல் பிக்சர்ஸ், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் பாசிட்டிவ் ப்ரெஷர்ஸ், மூணாவது மேக் டெட்லைன், நாலாவது ஃபாலோ த ரூல் ஆஃப் மேஜிக் 21, அஞ்சாவது வந்து என்ன என்ஜாயிங் த ப்ராசஸ். இந்த அஞ்சு விஷயங்களையும் நீ சரியான முறையில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இலக்கை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அடைவீங்க. அதற்கு முதல் வாழ்த்தாக என்னுடைய வாழ்த்தை கூறி இந்த சின்ன உரையினை முடித்துக்கொள்கிறேன்.